Hi friends, welcome back to Birla's Parvai. In this video, we will talk about friend judgment. How do we do it? That is, we have a car, we have a முன்னாடி போற vehicle, நம்ம வந்து எவ்வளவு கேப்ல நிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணனும் ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு போனட் தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அந்த ஸ்பேசிங்கை கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கலாம் என்ன அப்படினா ஏன் போனட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க அதுக்கு பதிலா நம்ம இப்படி பார்த்தோம்னா நமக்கு போனட் தெரியற மாதிரி இருந்திருந்தா நமக்கு ஈஸியா வந்து நம்மளால வந்து ஃப்ரண்ட் காருக்கும் நமக்கும் எவ்வளவு கேப் இருக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுமே ஏன் அது பண்ணல அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம் அப்ப ஏன் வந்து அப்படி பண்ணிருக்காங்க அப்படினா சோ ஏரோடைனமிக்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு காரோட டிசைன்ல அது என்ன ஏரோடைனமிக்ஸ் அப்படினா நம்ம வந்து கார் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து ஸ்பீடா போகும்போது நம்மள சுத்தி அதாவது இது பேர் வந்து டொமைன் சொல்வோம் இல்லையா சோ அந்த டொமைன்ல வந்து என்ன இருக்கு காத்து வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி இருக்கு நம்ம போற ரோட்லயும் சரி எல்லா இடத்துலயுமே அது உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த காத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கிழிச்சிட்டு தான் வந்து முன்னாடி போறோம் கரெக்ட்டா அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படினா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படினு சொல்வாங்க நம்ம வந்து அந்த காத்து மேல கொடுக்கிற ஃபோர்ஸ் பேர் வந்து த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்ப நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ்னால அந்த காத்து வந்து விலகி நம்ம முன்னாடி வந்து போறோம் சோ அந்த காத்து வந்து நம்ம மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுது அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன அப்படினா ட்ராக் ஃபோர்ஸ் அப்படினு சொல்றோம் அப்போ நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் அதாவது த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த ட்ராக் ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கு அப்படினா தான் கார் வந்து முன்னாடி போகும் அதாவது நம்ம வந்து காத்து மேல அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கிறோம் இதே இது காத்து நம்ம மேல வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குதே அப்படினு வெச்சுக்கலாம் அப்ப என்ன ஆகும் கார் வந்து பின்னாடி போகும் நம்ம அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஒரு சூறாவளி காற்று வருது அப்படினா அந்த காத்து நம்ம மேல கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெஹிக்கிள் வந்து என்ன ஆகுது கண்ட்ரோல் இல்லாம காத்தால அடிச்சு செல்லப்படுது சோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோ இப்போ இந்த ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் வரேன் இப்போ நம்ம வந்து காத்தை கிழிச்சிட்டு போகும்போது என்ன ஆகணும் காத்து வந்து விலகி நம்ம வந்து முன்னாடி போறோம் அப்போ அந்த விலகின காத்து அதாவது நம்ம போய் முட்டுன காத்து வந்து நம்மளை பாஸ் பண்ணி நமக்கு பின்னாடி போகும் அப்போ என்ன ஆகும் கார்ல காரோட ஃப்ரண்ட் எட்ஜை வந்து அந்த அது போய் முட்டி பிரிஞ்சு வந்து என்ன பண்ணும் காரை சுத்தி அது வந்து பின்னாடி போகும் அப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு ஷேப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணாதான் நம்ம காரை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து முன்னாடி போக முடியும் அதாவது அந்த காத்து வந்து முட்டுச்சு அப்படின்னா அப்படியே வலிக்கிக்கிட்டு என்ன பண்ணிடணும் ஒரு ப்ரொஃபைலில் வந்து அப்படியே பின்னாடி போயிடணும் ஸோ அதனால தான் கார் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் இருக்குது அப்போது இந்த போனட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்னாகும் நம்ம வந்து ஒரு வால் மாதிரி முன்னாடி வந்து இப்படி வைக்கிறோம் அப்போது காற்றை இப்படி போய் அடிக்கிறதுக்கும் இப்படி ஷார்ப்பாக போய் அந்த காற்றை கிழிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்படி போய் அடித்தோன்னா என்னாகும் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் அதாவது நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக நம்ம கொடுக்கணும் அப்போ என்ன இருக்கும் நம்ம இன்ஜினோட எனர்ஜி வந்து நம்ம அதிகமாக வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் விச் மீன்ஸ் என்ன நம்மளுடைய ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து கிடைக்காது நம்பர் ஒன் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இப்படி ஒரு வால் மாதிரி முன்னாடி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் காற்றை இப்படி அடிக்கும்போது என்னாகும் வண்டி வந்து இப்படி இப்படி வாப்ளிங் ஆகும் அதாவது இந்த மாதிரி ஷேக் ஆகும் அப்போது நீங்கள் ஹைவேல போகும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்போது இந்த ஏரோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காரோட டிசைனில் ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட போனட் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டிவைஸ் என்னது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற வைப்பர் அதாவது இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்குறோம் இல்லையா நம்ம இந்த இந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வைப்பரோட அந்த லைனை தான் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போது அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து இங்கே வச்சுருக்கோம் ஒரு ஸ்டூல் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் அதை வச்சு இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சினாரியோஸ் வந்து பண்ணி காமிக்கிறேன் அப்போவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வைப்பருக்கும் அந்த ஸ்டூலுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ காரை வந்து மூவ் பண்ண போகிறேன்
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டூலோட கால் மறைகிற வரைக்கும் நம்ம காரை மூவ் பண்ண போகிறோம். அப்படி மூவ் பண்ணால் நமக்கும் ஸ்டூலுக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த வைப்பருக்கும் அந்த ஸ்டூலுக்கும் உள்ள கேப் கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ அந்த வைப்பர் லைன் வந்து அந்த ஸ்டூலோட பாட்டம் மோஸ்ட் ரீச் ஆனோடனே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ எதுக்காக இப்படி ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் வந்து சேஃபஸ்ட் கேப்பு. அதாவது இப்போ நான் வந்து இந்த பொசிஷனில் வந்து நான் காரை வந்து மூவ், அதாவது டைவர்ட் பண்ணி நான் வெளியே வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் உங்களால் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் நீட்டாக வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ காரை வந்து டேர்ன் பண்ணி டிவியேட் பண்ணி நம்மளால் போக முடியும். ஸோ இதுதான் வந்து சேஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அந்த வைப்பரோட லைன் வந்து அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி நம்ம வந்து க்ளோஸாக நிப்பாட்டி பார்க்கலாம் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக எனக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த வைப்பர் வந்து அந்த ஆப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக மறைச்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் அது எவ்வளோ கேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம இதை டீவியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ டீவியேட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டை கண்டிப்பாக நம்ம வந்து இடிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், பின்னாடி ரிவர்ஸ் போய் முன்னாடி போய் இந்த மாதிரி பல வேலை பண்ணி தான் இதை விட்டு நம்ம டீவியேட் பண்ணோம். அப்போது சேஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாட்டம் மோஸ்ட் லைன் தான் வந்து சேஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சினாரியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கார் இருக்குது. அந்த காருக்கும் நமக்கும் வந்து எப்படி ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த வைப்பரை தான் இதுக்கும் நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னா, ரொம்ப சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த கார் வந்து பார்க் பண்ணியிருந்தா கூட நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த காரை டைவர்ட் பண்ணிவிட்டு உங்களால் போக முடியணும். அந்த மாதிரியான ஒரு கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வைப்பர் வந்து அந்த காரோட பாட்டம் மோஸ்ட் டயர், அந்த தெரியுது இல்லையா, அந்த பாட்டம் டயரை வந்து மறைகிற மாதிரி இப்போ நம்ம முன்னாடி போய் பார்க் பண்ண போகிறோம். அப்படி இருந்தால் எவ்வளோ கேப் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் முன்னாடி போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த காரோட பாட்டம் டயருக்கு நம்ம வைப்பர் வந்து டச் பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்பு. இப்படி நீங்கள் பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணீங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ரைட் சைடு நீங்கள் காரை மூவ் பண்ணி டைவர்ட் ஆகி உங்களால் ஈஸியாக போக முடியும். ரைட், இப்போ வந்து நான் ஒரு சிக்னலில் நிற்கிறேன் அப்படின்னா எவ்வளோ கேப்பில் நான் நிற்கணும் அப்படின்னா, அந்த வைப்பர் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த பம்பரோட பாட்டம் தெரிகிற வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வண்டியில் வந்து கீழே வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, பட் அது இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த நம்பர் பிளேட்டுக்கு கீழே வந்து உங்களோட பம்பர் லைன் இருக்கும். அந்த லைன் மறைகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணுறேன். இப்போ நான் நீங்கள் பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகி அந்த ரெட் கலர் லைன் வரைக்கும் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அந்த லைன் வந்து இப்போ மறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, சேஃபஸ்ட்டு கேப் வந்து ஒரு சிக்னல்லையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு டிராஃபிக்கான இடத்துல நிற்கிறீங்கன்னா இப்படி. ஆனால் இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே உள்ள நடுவில் ரெண்டு காருக்கு நடுவில் வந்து இன்னொரு பைக் வந்து நடுவில் புகுந்து போக முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிட்டிலலாம் வந்து அப்படியே புகுந்து டைவர்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்போது உங்கள் காரில் இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு க்ளோஸாக வந்து பார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனை வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த நம்பர் பிளேட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி. ஐ மீன் இப்போ நான் மூவ் ஆகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பம்பர் டு பம்பர் கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து இந்த கேப். இதுக்கு நடுவில் ஒரு ஆள் நடந்து போகலாம், ஆனால் பைக் வந்து போக முடியாது. ஸோ இந்த கேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நிப்பாட்டிக்கணும். இது வந்து கொஞ்சம் சேஃபரானது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பம்பர் ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே கிரிட்டிக்கலான ஒரு கேப்பு. அந்த கார் இன்கேஸ் ஏதோ ஒரு ஸ்லோப்பில் லைட்டாக பின்னாடி வந்துச்சுன்னா உங்கள் காரை டச் பண்ணிடும், இல்லை நீங்கள் லைட்டாக ரோலிங் விட்டிங்கன்னா அந்த காரை டச் பண்ணிடுவீங்க. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கல், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வரைக்கும் நீங்கள் லெவல் வரைக்கும் நீங்கள் போகலாம். இப்போ வந்து ஒரு லாரியை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் அதே வைப்பர் லைன் தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வைப்பர் லைனை வந்து அந்த லாரியோட அந்த டயரோட பாட்டம் மோஸ்ட் லைனு நமக்கு தெரிகிற அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போகிறோம். எவ்வளோ ஃபீட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காரை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி அந்த வைப்பர் வந்து என்ன பண்ணுறேன், அந்த டயரோட பேக் சைட் டயரோட பாட்டம் மோஸ்ட் லைன் ரீச் ஆகிற மாதிரி இப்போ போய் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து
சேஃபஸ்ட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் காரை வந்து டிவியேட் பண்ண முடியும். இப்போ இதே இது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகணும் அப்படின்னா, அந்த ஸ்டெப்னி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப்னியோட டயர் வந்து கரெக்டாக டச் ஆகிற வரைக்கும் நம்ம க்ளோஸாக போகலாம். அப்போது எவ்வளோ அடி வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஃப்ரண்டில் போகிறேன். அந்த வைப்பர் லைன் வந்து அந்த ஸ்டெப்னியோட பாட்டம் மோஸ்ட் சர்ஃபேஸை டச் பண்ணுற அளவுக்கு இப்போ நான் போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக அந்த வைப்பர் வந்து அந்த பாட்டம் மோஸ்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு. இது வந்து அட்வைசபிள் கிடையாது, பட் இருந்தாலும் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இந்த மாதிரி நீங்கள் போகலாம், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் நான் சொன்ன மாதிரியே சேஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த லாரி டயரோட பாட்டம் லைன் தான் வந்து சேஃபஸ்ட் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் ஜட்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும், எவ்வளோ கேப் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.